என்னுடைய பேர் முகமது மொசமல் கொண்டுகார் என்னுடைய முழு குடும்பத்தோடு ஏழு மகன்கள் ஒரு மகள் எனது மனைவி மகனின் குடும்பம் மொத்தமாக பதினான்கு பேர் இந்தியாவுக்கு போக போன்றோம் இங்கு வேறு எதுவும் கிடையாது நான் ஏழை தினக்கூலியாக வேலை செய்கின்றேன் இங்கு என்ன உழைத்தாலும் குடும்பத்தை காப்பாற்ற முடியாது இப்பொழுது இந்திய மற்றும் வங்கதேச அரசுகள் எங்களுடைய நிலைமையை ஆராய்ந்து எங்களுக்கு குடியுரிமை கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் சாதாரண மக்களுக்கு குடியுரிமை இருந்தால் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு சம்பாதிக்க முடியும் அதனால் தான் நான் இந்தியாவுக்கு போக முடிவெடுத்தேன் சம்பாதிப்பது வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியம் அதை கொண்டுதான் நீங்கள் உங்களுடைய தாய் தந்தையாரையும் காப்பாற்ற முடியும் அனைத்து ஆனால் சில அவர்களை இங்கேயே விட்டுவிட்டு அவர்கள் எங்களுக்கு என்ன தரப்போகின்றார்கள் என்பது முக்கியமல்ல வரை எங்களுக்கு குடியுரிமை என்று எதுவுமே கிடையாது நாங்கள் இந்த என்று எங்களால் எதுவுமே தலைநிபுரிந்து சொல்ல முடியாமல் இருந்தது ஆனால் இனி எங்களை யாரும் புறக்கணிக்க முடியாது இப்பொழுது எங்களுக்கு குடியுரிமை கிடைத்தால் நாங்கள் எங்கே வேண்டுமானாலும் சுதந்திரமாக போகலாம் நாங்கள் சம்பாதிக்கிறோமோ அல்லது பிச்சை எடுக்கிறோமோ கடன் வாங்குறமோ அல்லது திருடுகிறமோ குறைந்தது எங்களால் ஏதாவது வாழவாவது முடியுமல்லவா